இது லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸ். எஸ், நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ்ட் யூசராக இருந்தாலும் சரி, இந்த லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ஒரு நெவர் பிஃபோர் அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. லைட்ரூமோட பொட்டென்ஷியல் ரொம்பவே அதிகம். இது ஒரு கம்ப்ளீட் ஃபோட்டோகிராஃபிக் நான் டிஸ்ட்ராக்டிவ் அண்ட் ஃபாஸ்ட் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ஒர்க் ஃப்ளோக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ரைட் ஃப்ரம் யூஐ அண்டர்ஸ்டாண்டிங், இம்போர்ட்டிங் ஃபோட்டோஸில் ஆரம்பித்து ஃபைனல் எக்ஸ்போர்ட் இமேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். லைட்ரூம் ஒரு ஃபோட்டோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இது ஒரு போட்டோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரும் கூட தான். போட்டோஸோட லேபிளிங், ஸ்டார் ரேட்டிங், சார்ட்டிங், ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளோட போட்டோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, லைட்ரூமோட மிகப்பெரிய பவரே நிறைய ஃபோட்டோஸை சேம் டைமில் ப்ரொஃபஷ்னலாக ப்ராசஸ் பண்ணுறது தான். லைட் ரூமில் ஃபோட்டோஷாப் ஈஸி இன்டக்ரேஷன் இருக்கிறதுனால லைட் ரூமில் பண்ண முடியாத ஃபோட்டோ மேனிப்புலேஷன்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிவிட்டு பேக் டு லைட் ரூம் கொண்டு வந்துட முடியும். இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் டு அட்வான்ஸ், அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு லைட் ரூமே தெரியலனா கூட பை எண்ட் ஆஃப் திஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரக்சர்டு ஃபோட்டோ ப்ராசஸிங் ஒர்க் ஃப்ளோவை லேர்ன் பண்ண முடியும் அடோபி லைட் ரூமில். அண்ட் லைட் ரூமில் நிறைய அண்டர் யூஸ்ட் அண்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸில். ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல? அப்படி இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸில் என்னதான் இருக்குது பார்த்துடலாம் வாங்க. வெரி ஃபர்ஸ்ட், லைட் ரூம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் எம்டியாக இருக்கும், எந்த ஒரு இமேஜும் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், டாப் ரைட்டில் மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்குது. இந்த பாருக்கு பேர் மாடியூல் பிக்கர். இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத மாடியூல்லாம் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாடியூல் பிக்கர் மேலே ரைட் கிளிக் பண்ணி தேவையில்லாத மாடியூல்லாம் டிசேபிளும் பண்ணிக்கலாம். இதில் லைப்ரரி அண்ட் டெவலப் மாடியூலில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். லைப்ரரி மாடியூல் நம்ம டிஜிட்டல் அசெட்ஸான, அதாவது நம்ம ஃபோட்டோஸை மேனேஜ், ஆர்கனைஸ், கம்பேர், ரேட் அண்ட் சார்ட் பண்ண யூஸ் ஆகுது. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம கிறிஸ்டல் கிளியராக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப் லெஃப்டில் இருக்கிறது ஐடென்டிட்டி பிளேட், இதில் இப்படி கஸ்டம் நேம் கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு வாக்கிங் பேனல்ஸ் இருக்குது. ரைட் பேனலில் ஹிஸ்டோகிராம், குயிக் டெவலப், கீவேர்ட், மெட்டடேட்டா அண்ட் ரெண்டு சிங்க் பட்டன்ஸும் இருக்குது. லெஃப்ட் ஒர்க்கிங் பேனலில் நேவிகேட்டர், கேட்டலாக், ஃபோல்டர்ஸ், கலெக்ஷன்ஸ், பப்ளிஷ், சர்வீசஸ் அண்ட் ரெண்டு பட்டன் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பேனல்ஸ் ரெண்டுமே ஒரு ஒரு மாடியூல் சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த மாடியூலுக்கு தகுந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் பாட்டமில் இருக்கிறது ஃபிலிம் ஸ்ட்ரிப், இங்கே தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிற பிக்சர்ஸோட தம்ப்னெயில் தெரியும். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறது டூல் பார். அஃப்கோர்ஸ், இந்த டூல் பாரும் ஒரு ஒரு மாடியூல் சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு ஏற்ற டூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆல்ரைட், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக, அதுவும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக, நம்மளோட டிஜிட்டல் அசட்ஸை மேனேஜ், ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அவுட் ஆஃப் லைட் ரூமில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸை மெயின்டைன் பண்ணுறது. நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீட், கிளீன் அண்ட் சிம்பிளாக இருக்கிறது அவசியமான விஷயம். அப்படி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரூட் ஃபோல்டர், அதாவது உங்களோட சியை தவிர டிஇஎஃப் இந்த மாதிரி எந்த டிரைவாக வேணா இருக்கலாம். ரூட் ஃபோல்டரில் வெட்டிங்ஸ், 001 வெட்டிங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபோல்டருக்கு சப் ஃபோல்டராக 001 ரா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஓன்லி ரா பிக்சர்ஸ் மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது எல்ஆர் கேட்லாக், அதாவது 002 எல்ஆர் கேட்லாக், இதில் எல்ஆர் கேட்லாக் ஃபைல்ஸ் மட்டும் இதில் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பிஎஸ்டி, 003 பிஎஸ்டி, அதாவது லைட் ரூம்லேருந்து ஃபோட்டோஷாப் இன்டகிரேஷனில் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுற பிக்சர்ஸ் அதோட பிஎஸ்டி ஆர்டிஃப் இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஃபோல்டர். அண்ட் தென் ஃபைனலி அவுட்புட் ஃபோல்டர், இது 004 அவுட்புட் ஃபோல்டர். இந்த அவுட்புட் ஃபோல்டரில் ரெண்டு சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த சப் ஃபோல்டர்ஸ் 001 ஹை ரேஸ் அன்டச்சு அண்ட் 002 சோஷியல் போஸ்ட் 2048 பிக்சல்ஸ். இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் ஒரு ரஃபாக சொல்லிடுறேன், இந்த ஹை ரேஸ் அன்டச்சு அதுக்கும் சோஷியல் போஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஹை ரேஸ் அன்டச்சு வந்து டைரெக்டாக லைட் ரூம்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒரிஜினல் பிக்சர்ஸ். அண்ட் சோஷியல் போஸ்ட்டுங்கிறது, சோஷியல் போஸ்ட்டுக்கு நிறைய க்ராப்பிங் ரேஷியோஸ் லைக் 8:10 அந்த மாதிரி க்ராப்பிங் ரேஷியோஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி க்ராப்பிங் ரேஷியோஸ் அண்ட் தென் அதுலேருந்து ஹை ரேஸ்லேருந்து லாங் எட்ஜை 2048 சைஸ் டவுன் பண்ண ஜேபெக்ஸ் எல்லாமே இந்த சோஷியல் போஸ்டில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி இந்த வெட்டிங்ஸோட ரூட் ஃபோல்டர்லேயே ஒரு
டெம்ப் ஃபோல்டர். இது உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இல்லை இந்த எல்லாரோட கேட்சை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் மல்டி பர்பஸ்க்கு இந்த டெம்ப் ஃபோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெட்டிங்ஸ் பண்ணலை, வேறு அதர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெட்டிங்ஸ் ஃபோல்டரை மட்டும் 001 ப்ராஜெக்ட் நேம்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், லைட் ரூம் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம ஃபோட்டோஸை எப்படி இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்னு இன்டெப்தாக பார்க்க போகிறோம். ஆல்ரைட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.